हाई फ्रेंड्स किशोभागढ़ हम लोग किसने ஸோ முக்கிய நடப்பு நிகழ்வுகள் நம்ம எம் டூ சீரீஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் நம்ம பார்க்க போகிறோம் தேசிய கல்விக் கொள்கை அதாவது நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி ஸோ இந்த சாப்டர்லேருந்து கண்டிப்பாக சொல்கிறேன் ப்ளிலிமினியும் சரி அதே மாதிரி குரூப் ஒன் மெயின் எக்ஸாமுக்கும் சரி கண்டிப்பாக இந்த சாப்டர் நீங்கள் தான் ஆகணும் அப்படி படிக்கலைன்னா ப்ளிலிமினரில் ரெண்டு கொஸ்டின் நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க அதே மாதிரி மெயின் எக்ஸாம் குரூப் ஒன் மெயின் எக்ஸாம்ல கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் மார்க்கோ ஒரு ஃபிஃப்டின் மார்க்கோ கண்டிப்பாக மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் சரிங்களா ஸோ அதனால் இதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து நல்ல கரெக்டாக நோட் பண்ணி வச்சு படிங்க இது வந்து பார்த்தோன்னா தேசிய கல்வி கொள்கை இந்த சாப்டர் ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு டோட்டலாக ரெண்டு பார்ட் வரும் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரே வீடியோவில அது கொடுக்க முடியாது இந்த மந்த்து ஒரு வீடியோவும் நெக்ஸ்ட் மந்த் அதாவது செப்டம்பர் மாதத்துல அதே தேசிய கல்வி கொள்கை வந்து பார்த்தீனா பார்ட் டூ நான் கொடுப்பேன் ஸோ எதுக்காக அப்படி கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட்டு பார்ட் ஒன்ல அவங்க கொடுத்துருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன் செகண்ட் வந்து பார்த்தீன்னா அதை பார்த்தினா அப்டேட்ஸ் ஏதாவது வந்து பார்த்தோன்னா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அதில் வந்து ஒரு சில திருத்தங்கள் பண்ணுவாங்க ஒரு சில சேஞ்சஸ் வாங்க அதெல்லாம் சேர்த்து நம்ம என்ன பண்ணுவோம் பார்ட் டூவில் எக்ஸ்ட்ராவாக நம்ம கொடுப்போம் ஏன்னா இந்த தேசிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா ஹண்ட்ரட் அண்ட் எபோ பேஜ் வந்து பார்த்தினா அந்த வரைவில் இருக்கும் ஓகேங்களா ஸோ அவ்வளோவும் வந்து பார்த்தினா நம்ம கோத்ரூ பண்ணி படிக்க முடியாது பட் அதில் இருக்கக்கூடிய பேசிக்கான விஷயங்கள் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நம்ம என்ன பண்ணணும் படித்து தான் ஆகணும் ஸோ அந்த மாதிரி தான் இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஓகேவா ஸோ தேசிய கல்விக் கொள்கைனா என்ன இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு யாரோட தலைமையில் அமைச்சாங்க இப்போ யாரோட தலைமையில் அமைச்சிருக்காங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தினா எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் என்னென்னலாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு டீட்டெயிலாக ஒரு இருபத்தஞ்சி இன்ஃபர்மேஷனும் ஒரு பதினஞ்சு டு ஒரு பத்து இன்ஃபர்மேஷன் வந்து கொஞ்சம் ஓகே முன்னாடி தேசிய கொள்கை யார் இருந்துச்சு இவங்க மூலமாக என்ன கமிட்டி அமைச்சாங்க அந்த வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க இது சம்பந்தமான பேசிக் இன்ஃபர்மேஷனும் ஒரு பாட்டாக இருக்கும் ஓகேங்களா சார் ஓகே இந்த வீடியோ பதிவில் நம்ம எம் டூ சீரிஸில் பேசிக்கான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது பார்த்துலாம் அடுத்த மாதம் கொடுக்கக்கூடிய வீடியோ பதிவில் உங்களுக்கு அப்டேட்டான நியூஸ் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா இப்போ என்னன்னா ஒரு அயல்நாட்டு கல்வி அதாவது வந்து பார்த்தோன்னா அயல்நாட்டு மொழி வந்து பார்த்தோன்னா ஒன்று கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த வரையில இருக்குது அதில் வந்து சீன மொழி கூட என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க ஸோ இந்த மாதிரியான அப்டேட் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதோட சேர்த்து நம்ம பார்ட் டூவில் நம்ம நெக்ஸ்ட் மந்த் நம்ம பார்க்கலாம் சரி ஓகே இந்த தேசிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது என்ன பர்பஸ்க்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி மற்றும் உயர்கல்வி இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றத்தை கொண்டு வரத்துக்காக அமைக்கப்பட்டது தான் வந்து பார்த்தினா தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபது இதுக்கு வந்து மத்திய அமைச்சரவை எப்போ ஒப்புதல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை

மூணு ஏன் இதெல்லாம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு கொஸ்டின் கேட்டுருவாங்க எந்த மாதிரி கேட்பாங்க குரூப் ஒன் மெயின் எக்ஸாம்லேருந்து எப்படி கேட்பாங்கன்னா கல்வி சீர்திருத்தங்கள் இந்தியாவில் இது வரைக்கும் என்னெல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கும் போது அப்போ பாஸ்ட்லேருந்து அப் டு வந்து பார்த்தீங்கன்னா கரண்டாக என்ன வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க ஓகேவா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அதாவது தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் நீங்கள் எழுதிதான் ஆகணும் புரியுதுங்களா அதனால் பாசிட்டிவ் சேர்த்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ இடைநிலை கல்விக்குழு நைன்டீன் ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி த்ரீ ஓகேவா செகண்டரி எஜுகேஷன் கமிஷன் சொல்லுவாங்க அதே மாதிரி கேத்தாரி கல்விக்குழு இது வந்து பார்த்தோன்னா சரி கோத்தாரின்னு போடணும் சந்தத்தில் வந்து கேத்தாரின் போட்டு அதை மாற்றிக்கோங்க சரிங்களா அது இங்கிலீஷில் கரெக்டாக போட்டிருக்கேன் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் டு சிக்ஸ்ட்டி சிக்ஸ் ஓகேவா இந்த பீரியடில் வந்து என்ன பண்ணாங்க இந்த கோத்தாரி எஜுகேஷன் கமிஷன் அப்படின்னு ஒன்று அமைச்சாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அதாவது நாற்பத்தி ரெண்டாவது அமெண்ட்மெண்ட்டு ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் செவன்ட்டி சிக்ஸில் என்ன பண்ணாங்க அந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க அதுபடி என்ன பண்ணாங்கன்னா கல்வி அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணாங்க பொது பிரிவில் ஆட் பண்ணாங்க அதாவது கண்கரன் லிஸ்ட் ஓகேங்களா ஸோ மொத்தம் மூணு பிரிவு இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த மூணு பிரிவில் கண்கரன் லிஸ்ட்டில் போய் என்ன பண்ணிட்டாங்க ஸ்டேட் லிஸ்ட் கண்கரன் லிஸ்ட்டுன்னு இருக்கும் பார்த்தீங்களா அதில் வந்து என்ன பண்ணிட்டாங்க கண்கரன் லிஸ்ட்டில் இந்த கல்விங்கிறத ஆட் பண்ணிட்டாங்க பொது பிரிவில் ஆட் பண்ணிட்டாங்க சரிங்களா ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தேசிய கல்வி கொள்கை நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணாங்க அமைச்சாங்க நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன் ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அந்த இதில் வந்து ஒரு திருத்தம் பண்ணாங்க ஓகேங்களா நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் அந்த தேசிய கல்வி கொள்கையில் ஒரு திருத்தம் பண்ணாங்க ஓகேங்களா ஸோ அதான் வந்து ப்ரோக்ராம் ஆக்ஷன் சொல்லுவாங்க ஓகேங்களா என்னது ப்ரோக்ராம் ஆக்ஷன் சொல்லுவாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் அதாவது என்னது செயல் திட்டம் ஓகேங்களா என்னது செயல் திட்டம் நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் கொண்டு வந்து அந்த தேசிய கல்விக் கொள்கையில் ஒரு மாற்றம் கொண்டு வந்தாங்க நான் அடுத்த ஒரு இதில் அவங்களுக்கு காட்டுவேன் என்னென்ன பிரிவில்லை யாரோட தலைமையில் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது நான் காட்டுறேன் இது ஜஸ்ட் என்னென்ன சீர்திருத்தங்கள் பண்ணாங்கங்கிற அந்த லிஸ்ட்டு தான் வேறு ஒன்றுமே கிடையாது அதுக்கப்புறம் எஸ் ஆர் சுப்பிரமணியன் அப்படிங்கிறோட தலைமையில் ஒரு குழு அமைச்சாங்க அந்த குழு வந்து பார்த்தினா அறிக்கை எப்போ சமர்ப்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே டுவெண்ட்டி செவன் ரெண்டாயிரத்தி பதினாறு கடைசியாக வந்து பார்த்தினா கஸ்தூரி ரங்கன் ஓகேவா ஸோ முன்னாள் இஸ்ரோ தலைவர் யார் கஸ்தூரி ரங்கன் ஸோ அவரோட தலைமையில் ஒரு குழு அமைச்சாங்க அந்த குழு அமைச்ச ஆண்டு ஏன் வந்து அவருக்கு மட்டும் நான் ஆண்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட தலைமையில் அமைச்ச அந்த குழு தான் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க இப்போ ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருக்காங்க அதன்படி தான் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபது அமைச்சிருக்காங்க சரிங்களா அதனால தான் அந்த கமிட்டி அமைச்ச ஆண்டு வந்து பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூன் மாதம் ஸோ இப்போ அவங்க அறிக்கை த சமர்ப்பித்த ஆண்டு வந்து பார்த்தோன்னா மே முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அதுக்கு முன்னாடியே ஒரு கமிட்டி இருந்திருக்கு அந்த கமிட்டி வந்து பார்த்தோன்னா எஸ்ஆர் சுப்பிரமணியன் கமிட்டி அவங்க சமர்ப்பித்த ஆண்டு வந்து பார்த்தோன்னா மே இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பதினாறு சரிங்களா சரி ஓகே இப்போ நான் இந்த இது முடிச்சுட்டோம் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா கல்வி சீர்திருத்தங்கள் இந்தியாவில் கொண்டு வந்தது ஓகேங்களா சரி ஓகே இடத்துக்கு இதுக்கப்புறம் வந்து பார்த்தனா இந்த தேசிய கல்விக் கொள்கை சம்மந்தமாக ஓகேங்களா ஸோ இதுக்கு முன்னாடி வந்ததுன்னா கல்வி சீர்திருத்தங்கள் என்ன வேணால் இருக்கலாம் இது வந்து தேசிய கல்விக் கொள்கை சம்மந்தமாக என்னென்ன யாரோட தலைமையில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் இந்திரா காந்தி தலைமையில் தான் முதல் தேசிய கல்விக் கொள்கை அப்படின்னே கொண்டு வந்தாங்க இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ராஜீவ் காந்தி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவது தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வராங்க ஓகேவா யாரோட தலைமையில் ராஜீவ் காந்தியோட தலைமையில் இரண்டாவது தேசிய கல்விக் கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு அது பாருங்க அறுபத்தி எட்டு அப்படியே திருப்பி போட்டால் எண்பத்தி ஆறு ஓகேங்களா அதுக்கப்புறம் நைன்டீன் நைன்டி டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இரண்டாவது தேசிய கல்விக் கொள்கை ராஜீவ்காந்தி கொண்டு வந்த இரண்டாவது தேசிய கல்விக் கொள்கையில் ஒரு சில திருத்தம் பண்றாங்க அந்த தான் இப்போ வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்திருக்கோம் அந்த இரண்டாவது தேசிய கல்விக் கொள்கை அந்த பண்ண ஒரு சில திருத்தங்களோட தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலு பாஜக வந்து பண்ணாங்க அவங்க வந்து தேர்தலில் என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க நாங்கள் தேசிய கல்விக் கொள்கை புதிய தேசிய கல்விக் கொள்கை அறிவிப்போம் அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சீர்திருத்தங்கள் கல்வி இதில் நம்ம கல்வித்துறையில் கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணாங்க அவங்க வாக்குறுதி கொடுத்தாங்க அதன்படி தான் என்ன பண்ணியிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேசிய கல்விக் கொள்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா சரி ஓகே இதன்படி ஓகேவா இந்த இரண்டாவது சாரி இரண்டாயிரத்தி இருபது தேசிய கல்விக் கொள்கையின்படி என்னென்ன சில மாற்றங்கள்லாம் பண்ணியிருக்காங்க என்ன அமைப்புகள்லாம் வந்து அமைக்க போகிறாங்க என்ன ஆணையம்லாம் புதுசாக இயக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இதெல்லாம் தோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன் சரிங்களா இது ப்ரீமரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் சரி மெயின் எக்ஸாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சரி கம்பல்சரி இதை நோட் பண்ணி ஆகணும் இல்லைனா உங்களுக்கு மார்க் நான் சொல்கிறேன் ஷோராக சொல்கிறேன் இதில் ரெண்டு மார்க் மிஸ் பண்ண வேண்டியது இருக்கும் ப்ரீமரியில் மெயின் எக்ஸாமில் ஃபிஃப்டின் மார்க்கோ இல்லை டென் மார்க்கோ கண்டிப்பாக மிஸ் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ கரெக்டாக பார்த்துங்க சரிங்களா சரி ஓகே பள்ளி கல்வியில் என்னென்ன பிரிவுகள் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா டோட்டலாக வந்து பாருங்க எல்கேஜி டூ ரெண்டாவது வந்து முன் தொடக்க கல்வி அப்படின்னு பார்த்துருக்காங்க ஓகே வந்தது முன் தொடக்க கல்வி அப்படின்ட்டு மாற்றிருக்காங்க அதாவது ப்ரீ ப்ரைமரி எஜுகேஷன் அடுத்தது மூணாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் இருக்கக்கூடியது தொடக்க கல்வி அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதாவது எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அடுத்து ஆறாவதுலேருந்து எட்டாவது வரை இருக்கக்கூடியது நடுநிலைக் கல்வி அதாவது இன்டர்மீடியட் எஜுகேஷன் அப்படின்னு மாற்றிருக்காங்க ஒன்பதாவதுலேருந்து பத்தாவது சாரி ஒன்பதாவதுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை இருக்கக்கூடியது வந்து பார்த்தோன்னா மேல்நிலை கல்வி அதாவது ஹையர் எஜுகேஷன் இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தோன்னா பாருங்கள் பதினொன்று பன்னெண்டு மட்டும் தான் ஹையர் எஜுகேஷன் சொல்லுவோம் இப்போ வந்து ஒன்பதாவதுலேருந்தே புரியுதுங்களா ஒன்பது டு பன்னெண்டை வந்து பார்த்தோன்னா ஹையர் எஜுகேஷன் மேல்நிலை கல்வி அப்படின்னு மாற்றிட்டாங்க இது பள்ளி கல்வியில் கொண்டு வந்த பிரிவுகள் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியம் தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அது தனியாகவே வந்து என்ன பண்ணியிருக்கேன் உங்களுக்கு கலரில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஸோ ஓகே மேதி என்னென்ன அம்சங்கள் அப்படிங்கிறது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பன்னெண்டாண்டு பள்ளி கல்வியை வந்து மூணாக பிரிச்சிருக்காங்க எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சிருக்காங்க ஓகேங்களா மொதல் அஞ்சு வருஷம் அடுத்து மூணு வருஷம் அதுக்கு அடுத்து மேல்நிலை கல்வி நாலு வருஷம் அப்படிங்கிற மாதிரி அஞ்சு பிளஸ் மூணு பிளஸ் நாலு ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க பள்ளி கல்வியை வந்து பார்த்தோன்னா பிரிச்சிருக்காங்க பன்னெண்டாண்டு கல்வி பறி கல்வியை சாரி பன்னெண்டாண்டு கல்வியை அஞ்சு மூணு நாலு அப்படிங்கிற மாதிரி பிரிச்சிருக்காங்க அதே மாதிரி மூன்று ஆண்டு மலலை கல்வி ஓகேப்பா அதுக்கு முன்னாடி வந்து ஆண்டு பன்னெண்டாண்டு கல்வின்னு இல்லாமல் அதுக்கு முன்னாடி மூன்று ஆண்டு மலலையர் கல்வி அப்படிங்கிறது ஒன்று இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்போ பாருங்க சின்ன வயசுலேயே போய் குழந்தைங்க சேர்க்குற மாதிரி தான் இருக்கும் சரி ஓகே அடுத்தது வந்து பார்த்த அஞ்சாம் வகுப்பு வரை தாய்மொழி கல்வி கட்டாயம் சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ அவங்க அவங்க ஸ்டேட்டுடைய தாய்மொழி கல்வி கட்டாயம் அஞ்சாவது வகுப்பு வரைக்கும் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா இரண்டு கோடி குழந்தைகள் ஓகேவா ஸோ ஏன்னா ஸ்கூலுக்கு போகாமல் நிறைய குழந்தைகள் இருப்பாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ளே இரண்டு கோடி குழந்தைகள் வந்து பார்த்தோன்னா ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படிங்குறது என்ன பண்ணியிருக்காங்க அவங்க அதில் ஒரு இலக்கு மாதிரி வச்சுருக்காங்க ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ளே கல் ஸ்கூலுக்கு போகாத கிட்டத்தட்ட ரெண்டு கோடி குழந்தைகளை வந்து பார்த்தோன்னா ஸ்கூலில் சேர்த்துறது ஒரு இலக்காக வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் டுவெல்த்து வரை இலவச கட்டாய கல்வி அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்க அறிமுகப்படுத்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்க பள்ளி கல்விகள் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நூலகங்கள் இதெல்லாம் வந்து டிஜிட்டல் மயமாக்கப்படும் அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வெறும் வந்து பார்த்தோன்னா புத்தகத்திலேயே படிச்சுறது இல்லாமல் விளையாட்டியும் ஒரு கல்வி மூலமாக வந்து அவங்களுக்கு வந்து கல்வியை புகுத்தணும் ஓகே விளையாட்டு கல்வி அப்படிங்கிறது ஒன்று கொண்டு வரணும் அப்படிங்கிற என்ன பண்ணியிருக்காங்க அதில் வந்து சிறப்பம்சமாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அதுவும் இல்லாமல் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து இருந்து ஓகே சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து அவங்களுக்கு அடிப்படை தொழிற்கல்வியும் வந்து என்ன பண்ணிருக்கோம் என்ன பண்ண போகிறாங்க கற்றுக் கொடுக்க போகிறாங்க ஓகேங்களா கைத்தொழில் ஒன்று தெரிகிற மாதிரி என்ன பண்ண போகிறாங்க அந்த அடிப்படை தொழிற்கல்வியும் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் இருந்து என்ன பண்ண போகிறாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மும்மொழி கொள்கை வந்து பார்த்தினா என்ன பண்ண போகிறாங்க அறிமுகப்படுத்த போகிறாங்க இந்த மும்மொழி கொள்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எதிர்ப்புகள் அதெல்லாம் வந்து இருந்துகிட்டு தான் இருந்துச்சு ஏன்னா அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே வந்து பார்த்தினா இதுக்கான வரையவு ஓகேங்களா அதாவது நேஷனல் எஜுகேஷன் பாலிசிக்கு உண்டான டிராஃப்ட் ரிலீஸ் பண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எதிர்ப்புகள் வந்துச்சு ஏன்னா அவங்க வந்து சமஸ்கிருதத்தை உள்ளே கொண்டு வர போகிறாங்க இந்தியை உள்ளே கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு பட் இப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்க அந்த மும்மொழி கொள்கையை வந்து பார்த்தோன்னா மாணவர்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன மொழி வேணால் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதில் இந்தியும் இருக்குது சமஸ்கிருதம் எல்லாமே இருக்குது நீங்கள் எந்த மொழி வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற என்ன பண்ணியிருக்காங்க மாணவர்களோட விருப்பத்துக்கு விட்டுவிட்டாங்க சரிங்களா இருந்தாலும் இதுக்கான எதிர்ப்புகள் இப்போ வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்குது அடுத்து பாருங்கள் பத்தாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஜி வந்து பார்த்தினா மூன்று அல்லது நான்கு ஓகேவா இந்த கேட்டகிரியில் தான் இருக்கணும் ஓகேவா யூஜி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மூணு வருஷம் படிப்பு இல்லை நாலு வருஷம் படிப்பு அப்படி தான் இருக்கணும் பிஜி படிப்பு வந்து பார்த்தோன்னா ஒன் இயர் ஆர் டூ இயர் ஓகேவா ஒரு வருஷம் அல்லது இரண்டு வருஷம் ஓகேங்களா ஒன் டு டூ கிடையாது ஒன்று அல்லது இரண்டு யூஜி வந்து பார்த்திங்கனா மூணு அல்லது நாலு வருஷம் தான் இருக்கணும் அப்படிமா சொல்லியிருக்காங்க அதை தாண்டி வந்து பார்த்திங்கனா ரெண்டு வருஷம் படிப்போ இல்லை அஞ்சு வருஷம் படிப்போ அப்பெல்லாம் இருக்கக்கூடாது புரியுதுங்களா ஸோ அதுக்காக தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி எம்ஃபில் வந்து என்ன பண்ணிட்டாங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க இனிமேல் வந்து பார்த்திங்கனா எம்ஃபில் ஃபில் அந்த படிப்பு உயர்கல்வி படிப்பு கிடையாது அதே மாதிரி இணைப்பு கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறாங்க ஸ்டாப் பண்ண போகிறாங்க ஓகேங்களா ஸோ ஜாயினிங் ஜாயினிங் கோர்ஸ்னு சொல்லுவாங்க அந்த சாரி ஜாயினிங் காலேஜ்னு சொல்லுவாங்க அது என்ன பண்ண போகிறாங்க ஸ்டாப் பண்ண போகிறாங்க வித்தின் ஃபிஃப்டின் இயர்ஸ் ஓகே பதினஞ்சு வருஷத்துக்குள்ளே என்ன பண்ண போகிறாங்க அதை வந்து ஸ்டாப் பண்ண போகிறாங்க அதே மாதிரி தேசிய கல்வி நிலையங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமைக்கப் போகிறாங்க ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கல்விக்கு உண்டான விகிதம் அதாவது தேர்ச்சி விகிதம் எங்கெல்லாம் கம்மியாக இருக்கோ அந்தந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா தேசிய கல்வி நிலையங்கள் வந்து என்ன பண்ண போகிறாங்க அமைக்க போகிறாங்க அதே மாதிரி இந்திய உயர்கல்வி ஆணையம் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ப பள்ளி படிப்பு இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா காலேஜு காலேஜில் வந்து பார்த்தோன்னா யூஜி படிப்பு அதுக்கப்புறம் பிஜி இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா உயர்கல்வி நிறுவனங்கள் இது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிற மாதிரி என்ன பண்ண போகிறாங்க இந்திய உயர்கல்வி ஆணையம் அப்படின்ட்டு ஒன்று என்ன பண்ண போகிறாங்க ஒன்று அமைக்க போகிறாங்க ஓகேங்களா ஸோ எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமாக இவங்களோட கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி என்ன பண்ண போகிறாங்க கொண்டு வர போகிறாங்க அதே மாதிரி கல்லூரிகளுக்கு தன்னாட்சி அதிகாரம் வந்து பார்த்தோன்னா பதினஞ்சு வருஷத்துக்குள்ளே வந்து பார்த்தோன்னா கொடுக்க போகிறாங்க ஸோ பல்கலைக்கழகம் இப்போ வந்து பார்த்தோன்னா நான் ஒரு காலேஜ் படிக்கிறேன் அப்படின்னா நான் என்னோடய காலேஜ் வந்து ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து அட்டாச்சில் இருக்கும் பட் அந்த யூனிவர்சிட்டியோடைய அதிகாரம் அந்த காலேஜுக்கு டேரக்டாக கொடுத்துட்டோம்னா அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் அட்டானாமஸ்னால் என்ன நான் அங்கேயே பேப்பர் வேல்யூஷன் பண்ணிவிடுவாங்க ரிசல்ட் அவங்களே விட்டுருவாங்க ஸோ அந்த யூனிவர்சிட்டிக்கு போய்ட்டு அப்புறம் வராது ஸோ அந்த போது கண்ட்ரோல் ஃபுல்லாக அவங்க அந்த காலேஜுக்கு ஃபுல் கண்ட்ரோலும் கொடுக்குற மாதிரி சரிங்களா ஸோ அந்த மாதிரி என்ன பண்ண போகிறாங்க தன்னாட்சி அதிகாரம் கொடுக்குறதா வந்து என்ன பண்ணுறாங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஃபிஃபி வித்தின் ஃபிஃப்டின் இயர்ஸ் ஓகே பதினஞ்சு வருஷத்துக்குள்ள யார் யாரெல்லாம் பல்கலைக்கழகத்தோட அட்டாச்சில் இருக்கோ அந்த கல்லூரிகளுக்கு தன்னாட்சி அதிகாரம் கொடுக்க போகிறாங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் உயர்கல்வி நிறுவனம் வந்து என்ன பண்ண போகிறாங்க அமைக்க போகிறாங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சுக்குள்ளே ஓகேங்களா சோ எங்கெல்லாம் வந்து குறைவான கல்வி விகிதம் எந்தெந்த மாவட்டத்தில் இருக்கோ எந்தெந்த மாநிலத்துல இருக்கோ அங்கெல்லாம் வந்து உயர்கல்வி நிறுவனங்கள் அமைக்க போறாங்க அதே மாதிரி மாணவர் சேர்க்கையை வந்து பார்த்தோன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் என்ன பண்ண போகிறாங்க உயர்த்த போகிறாங்க ஓகேங்களா ஸோ உயர்கல்வி நிறுவனங்கள் அமைச்சு அதே மாதிரி உயர்கல்வி நிறுவனத்தில் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுக்குள்ள அது ரொம்ப ரொம்ப முக்கியம் உயர்கல்வி நிறுவனத்தில் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுக்குள்ளே ஓகேங்களா மாணவர் சேர்க்கையை ஃபிஃப்டி பர்சன்டேஜ் என்ன பண்ண போகிறாங்க உயர்த்த போகிறாங்க ஓகேங்களா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிஜி படிப்பில் இருக்குது பார்த்தீங்களா உயர்கல்வி நிறுவனங்கிறது அது அமைப்பு கிடையாது சாரி அது வந்து பிஜி படிப்பு அந்த பிஜி படிப்பை வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுக்குள்ளே மாணவர் சேர்க்கையை ஐம்பது பர்சன்டேஜ் என்ன பண்ண போகிறாங்க உயர்த்த போகிறாங்க அதே மாதிரி மாதிரி புதுசாக வந்து மூன்றரை கோடி ஓகே பார்த்தீங்கன்னா த்ரீ த்ரீ அண்ட் ஆஃப் ஓகேவா த்ரீ அண்ட் ஆஃப் கோர்ஸ் வந்து இப்போ என்ன பண்ண போகிறாங்க வேக்கண்ட் வந்து ஏற்படுத்த போகிறாங்க சரிங்களா ஏன்னா அந்த பிஜி வந்து நிறைய பேர் படிக்கிறது இல்லை எல்லாருமே யூஜியோடு என்ன பண்ணிடுறாங்க ஸ்டாப் ஆகிடுறாங்கல்ல ஸோ அது வந்து புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா மூன்றரை கோடி காலி பணியிடங்கள் வந்து ஏற்படுத்த போகிறாங்க பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த அட்மிஷனாக ஃபிஃப்டி பர்சன்டேஜ் என்ன பண்ண போகிறாங்க உயர்த்த போகிறாங்க இது எல்லாமே டார்கெட்டு ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுக்குள்ளே சரிங்களா அடுத்து பாருங்க பதினெட்டாவது தேசிய ஆராய்ச்சி நிறுவனம் ஸோ இதாக நான் அந்த இடத்துல கன்ஃபியூஷன் ஆகிட்டேன் உயர்கல்வி நிறுவனங்கிறது பிஜி ஓகேவா பிஜி காலேஜில் சேர்றது தேசிய ஆராய்ச்சி நிறுவனம் வந்து என்ன பண்ண போகிறாங்க அமைக்க போகிறாங்க ஏன்னா நம்ம இந்த தேசிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறதே வந்து பார்த்தோன்னா ஒரே நாடு ஒரே கல்வி ஸோ இதை வச்சு தான் என்ன பண்ண போகிறாங்க இந்த தேசிய கல்விக் கொள்கையை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது ரொம்ப முக்கியமாக ஸ்டார்டிங்கில் நான் அதை சொல்லியிருக்கணும் ஒரே நாடு ஒரே கல்வி ஓகேவா இதன் அடிப்படையில் தான் இந்த தேசிய கல்விக் கொள்கையை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதன்படி தேசிய ஆராய்ச்சி நிறுவனம் வந்து அமைக்க போகிறாங்க இந்த தேசிய ஆராய்ச்சி நிறுவனம் து எதுக்காக அப்படி பார்த்தினா எல்லா மாநிலத்திலும் எல்லா பள்ளி கல்லூரியிலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரே நாடு ஒரே கல்விங்கிற அந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படிங்கிறது ஆராய்ச்சி பண்ணுறதுக்காகவும் அதை பார்த்தினா ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறதுக்காகவும் இந்த தேசிய ஆராய்ச்சி நிறுவனம் அமைக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு வந்து பார்த்தினா உங்களுக்கு அதாவது விஷுவலி சேலஞ்சு பர்சனுக்கு அவங்களுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு சாஃப்ட்வேர் ஏன்னா அதை வந்து கல்வியில் வந்து பார்த்தினா அவங்களுக்குன்னு ஒரு ட்ரபிள் இருக்கக்கூடாது ஈஸியாக அவங்க கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மென்பொருள் வந்து பார்த்தோன்னா அமைக்க போகிறாங்க அதாவது சாஃப்ட்வேர் வந்து அமைக்க போகிறாங்க அதே மாதிரி இணையவழி பாடங்கள் ஓகேவா ஸோ அதாவது இன்டர்நெட் மூலமாக ஆன்லைனில் ஆன்லைன் கிளாஸ்னு அந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து அந்தந்த மாநிலத்துடைய மொழிகள் இப்ப நம்ம தமிழ்நாடுனா தமிழ் கேரளானா கேரள மொழி ஸோ அந்த மாதிரி அந்தந்த மாநில மொழிகளில் என்ன பண்ண போறாங்க அந்த ஆன்லைன் வகுப்புகள் கொடுக்க போறாங்க அதே மாதிரி ஒரு இன்ஜினியரிங் காலேஜோ இன்ஜினியரிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய உயர் கல்வி படிப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு வருஷம் அல்லது ரெண்டு வருஷம் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் விடுப்பு எடுத்துக்கலாம் அப்படிமா சொல்றாங்க பாருங்கள் ஓரிரு வருடங்கள் ஓகேங்களா என்ன பண்ணலாம் விடுப்பு எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங் வந்து இப்போ நாலு வருஷம்னு வச்சிங்களேன் நீங்கள் ரெண்டு வருஷம் படிச்சுட்டிங்க உங்களுக்கு எதாவது ஹெல்த் இஷ்யூ இருக்குது இல்லை பர்சனல் இஷ்யூ இருக்குது இல்லை வந்து ஏதாவது கமிட்மெண்ட் இருக்குது அப்படின்னா ஒரு வருஷம் நீங்கள் கேப் போட்டுட்டு என்ன பண்ணலாம் மறு அடுத்த வருஷம் என்ன பண்ணலாம் தேர்ட் இயர் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் பட் இப்போ அப்படி பண்ண முடியாதுல்ல பட் இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலாம் அப்படிமா சொல்லியிருக்காங்க ஓரிரு வருடங்கள் விடுப்பு எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அப்படி எடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சான்றிதழ் கொடுப்பாங்க இந்த மாதிரி எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி சான்றிதழ் கொடுப்பாங்க ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணிக்கணும் பார்த்துக்கணும் சரிங்களா அடுத்தது கல்வி கட்டணம் உயர்வு அப்படிங்கிறத என்ன பண்ணப் போகிறாங்க தடுக்கப் போகிறாங்க ஏன்னால் இது ஒரே நாடு ஒரே கல்வி அப்படிங்கிறதுனால கல்வி கட்டணம் உயர்த்ததில் கண்டிப்பாக வந்து பார்த்தினா அது ஸ்டாப் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தொழிற்கல்வி விகிதத்தை வந்து பார்த்தோன்னா ஃபிஃப்டி பர்சண்டேஜ் என்ன பண்ணப் போகிறாங்க உயர்த்த போகிறாங்க அதுக்கான டார்கெட்டு இயர்ஸ் வந்து பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி தொழிற்கல்வி விகிதம் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுக்குள்ள ஃபிஃப்டி பர்சன்டேஜ் என்ன பண்ண போகிறாங்க உயர்த்த போகிறாங்க இருபத்தி நாலாவது ரொம்ப ரொம்ப முக்கியம் நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சாரி மொத்த உற்பத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பர்சன்டேஜ் என்ன பண்ண போறாங்க கல்விக்குன்னு ஒதுக்க போகிறாங்க எத்தனை அதனால தான் வந்து ரெட் கலரில் கொடுத்துருக்கேன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் சரிங்களா அடுத்து சிறப்பு கல்வி மண்டலங்கள் வந்து அமைக்க போகிறாங்க ஒவ்வொரு ஸ்டேட்லையும் சரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டிலும் இந்த சிறப்பு கல்வி மண்டலங்கள் எங்கெல்லாம் வந்து அந்த கல்வி பற்றின விழிப்புணர்வு இல்லாத மாவட்டம் கட்டங்களில் என்ன பண்ண போகிறாங்க சிறப்பு சிறப்பு கல்வி மண்டலங்கள் அமைக்க போகிறாங்க அதே மாதிரி இந்த தேசிய கல்வி கொள்கையினுடைய மிக முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே அனைவருக்கும் கல்வி அப்படிங்கிற அந்த தாரக மந்திரத்தோட தான் என்ன பண்ண போகிறாங்க இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி அப்படிங்கிறது அமைச்சிருக்காங்க ஸோ அவ்வளோ முக்கியமான பாயிண்ட்ஸு இருபத்தாறு பாயிண்ட்ஸும் இந்த இருபத்தாறு பாயிண்ட்ஸும் நீங்கள் கண்டிப்பாக ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா சார் அதாவது தேடி தேடி என்ன பண்ணிக்கிறேன் இந்த இருபத்தாறு பாயிண்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன் ரொம்ப ரொம்ப முக்கியமானதை நோட் பண்ணி வச்சிங்க பார்ட் டூவில் பார்ட் டூவில் என்னென்ன அப்டேட்டான இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் இதில் இல்லாத இன்ஃபர்மேஷன் என்னென்னவோ அது எல்லாமே உங்களுக்கு பார்ட் டூ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்தில் நான் கொடுப்பேன் முக்கிய நடப்பு நிகழ்வுகள் எம் சீரீஸில் நெக்ஸ்ட் மந்த் நான் கொடுப்பேன் வேறு என்னென்ன அப்டேட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்களோ இப்போ இந்த ஒன் மந்த் சேர்த்து அது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு என்ன பண்ணுவேன் பார்ட் டூ கொடுப்பேன் அந்த பார்ட் டூ நீங்கள் படித்து தான் ஆகணும் ஓகேங்களா ஸோ ஓகே இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவலோடு சந்திக்கலாம் இதுக்கு சுபகாரம் உக்கஷன் தேங்க்யூ